நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு தலவாய் சுந்தரம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அதிமுக எப்படி இருக்கிறது? அதிமுகவை பொறுத்தளவிலே இன்றைய தினம் நன்றாக இருக்கிறது. ஆனால் தினம் வரக்கூடிய செய்திகள் அதிமுக பழைய அதிமுகவா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை செய்திகள் மூலம் தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் எப்படி பார்க்குறீங்க? பழைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவரால் புரட்சி தலைவர் அம்மாவால் கொண்ட இயக்கத்தை இங்கே கேட்குறீங்க. அந்த இயக்கத்தை கொண்டாடுறதுக்காண்டி தான் மீண்டும் வந்து நமது ஒற்றைத்தலைமை வேண்டும் என்று கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் பொதுமக்களும் விரும்புகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கட்சியுடைய பெரும்பாலான அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் திரு எடப்பாடி அவர்களுடைய பக்கம் இருப்பதை அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் அது செய்திகளிலையும் அது வந்து காட்சியாக நமக்கு தெரியுது. ஆனாலும் ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சவால்கள் ஏதோ ஒரு இடத்துல இப்போ இடைக்கால பொதுச் செயலாளராக திரு எடப்பாடியை எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனால் அந்த பதவியை அவரால் தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கே ஒரு சவாலாக ஒரு இடத்துல ஓபிஎஸ் நகர்த்துறாரு இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அம்மாவை பொறுத்தளவில் ஒரு பதவிக்கு வர முடியல, பல சோதனைகளெல்லாம் தாண்டி சாதனை படைத்தாங்க. அதே மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் இது போன்ற சோதனைகளெல்லாம் தாண்டி சாதனையாக்கக்கூடிய திறமைப்படுத்துவர் என்பதற்காக தான் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாருமே, தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இது போன்ற தலைவர் தேவை என்ற நிலைப்பாட்டுக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். காலம் வந்து அதிமுகவுக்கு ஒவ்வொரு முறையும் இப்படியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அது ஜே ஜானியாக இருக்கலாம், அதன் பிறகு வந்து அவர் திருநாவுக்கரசர் ஜெயணி அந்த பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போ வந்து அவங்க சசிகலா அவர் அதாவது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சசிகலா அவருடைய பிளவு, அப்புறம் ஓபிஎஸ் உடைய அந்த தர்மயுத்தத்துக்கு பிறகு மீண்டும் இணைந்து இரட்டை தலைமை, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் இது இருந்திருக்கு. அது அதிமுக வரலாறுல பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் ஏதோ ஒரு வகையில் தன்னை வந்து அதிமுக தொண்டர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தலைவராக நாம் வரணும்னா இருக்குது இல்லையா, அதுதான் அதிமுகவுடைய பயிலாகவும் சொல்லுது இல்லையா. அந்த வழியில் போனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஆனால் எல்லாருமே வந்து அந்த பயிலாவை பேசுகிறீங்க, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரே இயக்கம் அதிமுகன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த வழியில் போகிறதுக்கு மட்டும் ஏதோ ஒரு தடங்கள், யாருமே அதற்கு முன் வர மாட்டேங்கிறீங்களோ? யாருமே தடங்கள் கிடையாது, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அதான் தடங்கள். நீதிமன்றத்துக்கு ஒன்று நாங்கள் ஒன்றும் போகல, அவர் தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அதாவது பொதுவாட்டே வந்து புரட்சித் தலைவர் காலத்துலேயும் சரி அம்மா காலத்துலேயும் சரி, அம்மா இருக்க சமயம் அவர் திருநாகரசு மட்டும் இல்லை, திருநாகரசு அதுக்கு அடுத்தால கண்ணப்பன் அதுக்கு அடுத்தால முத்துசாமி அப்படி தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் கூட இருந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் கடைசியில் அம்மாதவர்கள் அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாதிரி இருந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். அதேமாதிரி எடப்பாடி அவர்கள் முதலில் கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்தார்கள், முதலமைச்சர் ஆனார்கள், கட்சி இது 5-4.5 ஆண்டு காலம் கழகத்தையும் ஆட்சியையும் கட்டி காத்து கொண்டு வந்தார்கள். எதிர்கட்சி தலைவராக இருந்தது எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒரு சிஸ்டம் வரைச்சமையா ஒரு ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்க முடியாதக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அவரே உருவாக்கிட்டார். இப்போ அவர் தான் நீதிமன்றத்துக்கு போகிறாரு, அவர் தான் தலைமை கழகத்தை வந்து அடித்து உடைக்காரு. இங்கே இருக்கக்கூடிய யாரும் அப்படி பண்ணவே இல்லை. இரட்டை தலைமை தானே அவர் கடைசி வரைக்கும் கோரினார் இல்லை? இரட்டை தலைமையில் ஒரு 3 தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்குள்ள வந்து விவாதங்களில் வந்து பேசுவாங்க பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதிமுக தலைமை அப்படியான ஒரு 2 விவாதங்கள் அப்படி பேசப்படும் பொழுது எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் தான் வருவீங்க. அது முதலமைச்சர் வேட்பாளர் போதும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை, கடைசியாக அந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு வரைக்குமே இந்த சர்ச்சை, 2 கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதிமுக தலைமை என்ன சொல்லுனா இல்லை எங்களுக்குள்ள வேறுபாடு இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு சுமூக நிலை இருந்துச்சு. எப்போவுமே அது ஏன் எந்த இடத்துல உடஞ்சுது? அது எப்போவுமே அந்த மாதிரி நிலைப்பாடு தான் இருந்தது. உங்களுக்கே தெரியும் ஒரு டிசிஷன் எடுக்கச்சுமையா பொதுவாகவே 2 லைட் மைண்டடாக இருந்து எடுக்கணும். நீங்கள் இப்போ 2 முதலமைச்சராக இருந்திருக்காங்க,
இவரும் முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவரும் முதலமைச்சர் இருக்காரு. இவர் கரண்ட்ட 4.5 வருஷம் ஆட்சி செய்ததுனால இவர்கிட்ட வந்து பேக்கிங் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பூரா சிலவங்க சொல்லுதாங்க, மேற்கு மாவட்டத்தினால தமிழ்நாடு பூரா சுற்றுப்பணஞ்சிதார், கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுப்பணஞ்சிதார். இவ்வளவு பெரிய எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று தந்த பெருமை எடப்பாடி அவர்களுக்கு உண்டு. அதை பார்த்து அவர் வந்து அந்த சைட்லாம் வரவே இல்லை, சவுத்துலலாம் அவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் கேன்வாஸுக்கெல்லாம் வரவே இல்லை. இப்படி வந்து சிறு சிறு சாட்டு அது வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வர 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 அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீங்கள் சொன்னீங்கன்னா முதலமைச்சர் தேர்தலையும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, எம்பி தேர்தலையும் ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு தான் இது போன்ற எதிர்கட்சி நேரத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி தொண்டர்களும் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை எல்லாம் சேர்ந்து தலைமை கழகத்தில் கூட்டம் போட்டு ஒட்டத்திறமை வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்காக பல தடவை 1-2 தடவை இல்லை 10-15 ட்ரிப்பு மீட்டிங் அவர் கூட போய் சந்தித்தாங்க. நான் அவர் அதில் வந்து உடன்படவே இல்லை கடைசி சொத்தம். ஆனால் இப்போ என்ன சொல்லுவார், கூட்டுத்திறமைங்கிறார். ரெட்டத்திறமையே சரியாத வர நேரத்தில் கூட்டுத்திறமை எப்படி வர முடியும்? அதான் கூட்டுத்திறமைங்க அவர் சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தா கட்சியை வந்து நீங்கள் யார் யார்கிட்ட போவாங்க நீங்கள்? அதனால் கட்சி தொண்டை விரும்புவது வந்து ஒற்றத்திறமை. பொதுவாகவே அந்த அண்ணா திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் வந்து யார் திமுகவை எதிர்க்காங்க, ஃபஸ்ட்டு யார் திமுகவை எதிர்க்காங்க அந்த தலைவர் வந்து அந்த கட்சியை நடத்த முடியுங்கிறது ஒரு மனப்பான்மை பேசிக்காகவே வந்துட்டு. நீங்கள் நீங்கள் கீழேருந்து நீங்கள் அசம்பிளியில் பேசினா கூட ஏன் நம்மளால் இதை பேசினா இருப்பா அப்படிமா, நீங்கள் அது ஏதாவது கொஞ்சம் சாயலில் வந்தால் கூட பேச சரியில்லை, இவர் வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றோம். அது வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து அந்த ஒரு உணர்வு பூர்வமான மனநிலைக்கு அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்லாம் போயிட்டாங்க. ஒன்று அதுக்கு இவருக்கு வந்து தகுதி இருக்குது, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு அதுக்குண்டான தகுதி இருக்குது. நல்ல எதிர்கட்சியில் என்னென்ன வேலை செய்யணுமோ புட்டி புட்டின்னு பிடிக்காரு, அசம்பிளியில் பேசுகிறாரு, அதேமாதிரி வெளியிலையும் பேட்டி கொடுக்காரு, நல்ல அவருடைய இதில் இருக்குது. ஆனால் இவர் பேசச்சுமே சில இடங்களில் இவர் வந்து சில இடங்களில் பேசச்சுமே ஒரு பேச்சிலே வந்து கட்சிக்கார சுவர் உடைஞ்சிருந்தோம். உதாரணத்துக்கு ஒரு நமது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கு, அவர் 80 ஆண்டு காலம் சர்வீஸ் வரைச்சோம். இவர் டக்குன்னு என்ன போயிட்டார்னா சப்ஜெக்டை மாற்றி பேசுகிறார், எங்கள் அப்பா வந்து பராசக்தி படம் பார்த்தா அதான் அதெல்லாம் அம்மா இருக்கு சீக்கிரம் பேச முடியுமா, நீங்கள் 100% பேச முடியும். அவன் மனநிலையே வந்து இவர் எதிர்க்க முடியும். இன்னொன்று வந்து ஒன்று கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கிறது, ரெண்டு அந்த கட்சியினுடைய தலைமை வழிநடத்த செல்லக்கூடிய பாதை இந்த பாதை எப்படி போய் கொண்டிருக்கிறது, இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள். மூணாவது வந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை தேர்தல் நேரத்தில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கிறதுக்கு இந்த தலைமை தயாராக இருக்கிறதா, இந்த மூணு குவாலிஃபிகேஷனும் யார்கிட்ட இருக்கோ அந்த தலைமையை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன இந்த கட்சி தலைமை செய்யக்கூடிய இந்த பணிகள் தொண்டருக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு குறிப்பிடுறீங்கல்ல, இந்த இடத்துல திமுக உடைய முன்னாள் மறைந்த தலைவர் திரு கருணாநிதியை புகழ்ந்தார் அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகவை விட்டு கொடுத்துருக்கிறாரு? ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து அவர் பையன் போய் முதலமைச்சரை போய் பார்க்காரு, பார்த்த உடனே இந்த ஆட்சி நல்லா இருக்குங்க, அதோடு முடியலை. அதுக்கடுத்த அதே இதை நமது மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் கிண்டலாக பேசுகிறார் விழுப்புரத்தில், அதிமுகலேருந்து ஒருத்தர் வந்தார் யாருன்னு கேட்டேன், நான் சிஎம்மோடு இருந்தேன், ஏதோ ஒரு எம்பின்னு சொன்னாங்க, எந்த எம்பின்னு கேட்டேன், என்னாருன்னாங்க, அந்த எம்பியை அறையிட்டு வர சொல்லிப்பா அப்படின்னு வந்து கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து இந்த ஆட்சி நல்லா இருக்குங்க. அப்போ ஒரு லீடர் அந்த லீடருடைய வாரிசு இதை போய் சொல்லச்சமையா அதை கிரவுண்ட் லெவலில் எப்படி போய் நிற்க முடியும்? அதாவது எல்லாருமே மனசில் புழுங்கிட்டு தானே இருப்பான், எப்படி போய் அவர்கிட்ட போய் நீங்கள் இதை போய் கேட்க முடியும்? நான் கேட்டாங்கண்ணா என்னையா இப்படி பேசுங்கன்னு கேட்டேங்க, அவ்வளோதான் என்னால் கேட்க முடியும், அவ்வளோதான் என்னால் கேட்க முடியும். நீங்கள் இது செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து இவர் 5 வருஷம் இருந்தனால சிலவங்க வந்து அவங்கள வந்து இப்போ நாங்கள் இப்போ அவர் கடந்த ஒரு சட்டமன்றம் தொடங்கிய இந்த 6 மாசமாக வந்து நாங்கள் எல்லோருமே எல்லாத்துக்கும் கூடயுமே நல்ல க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தோம். இவர் ஆள் அவர் ஆளெலாம் பேச கிடையாது, ஜென்ரலாக எல்லாருக்கிட்டும் அவர்கிட்டையும் சில கருத்துக்களை பேசிக்கணும், இவர்கிட்டையும் கருத்துக்களை சொல்லணும், என் கருத்துக்களை பரமாறிக்கணும். நீங்கள் எதிர்கட்சி தலைவர் தான் பேச முடியும் அசம்பிளில், இன்னொன்று தெரிஞ்சு வச்சுருங்க, எதிர்கட்சி தலைவர் தான் பேச முடியும். இவர் வந்து அதுக்கு முன்னால் அம்மா பெரியாவில் வந்து எதிர்கட்சி துணைத்தலைவராக இருந்திருக்கார், பேச்சிருக்கார், அவருக்கு அந்த ஆதங்கங்கள்லாம் மனசில் இருக்குது.
எதாவது உண்மை நிறைய இடத்துல அவர் விட்டு கொடுத்து போனதா பார்க்கலையா? அதாவது வந்து பெரும்பாலும் அவர் யாரெல்லாம் நீக்கணும்னு கட்சி விரும்புதோ அப்பெல்லாம் அவர் வந்து எந்த கேள்வியும் கேட்காம அவர் கூட தர்ம யுத்தத்தில் கூட இருந்தவங்களையே கூட வந்து அவர் நீக்கியிருக்கிறாரு. அப்படியாக இருந்தவரையே வந்து கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல. அவர் வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறாரு கட்சிக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. நீ உங்களுடைய வாதத்தை எடுத்துக்கொண்டா கூட ஒட்டத்திலமே ஒரு டிஸ்கஷன் வருது, எல்லோரும் போய் பேசுனாங்க, இணைய பொதுச் செலவு கொடுக்கணும்னு சொல்லிதாங்க, பொதுக்குழு வருது, பொதுக்குழுக்கு போகிறாரு, அடுத்ததில் என்ன பண்ணுறாரு, அடுத்த பொதுக்குழுக்கு மேலே போய் தலைமை கழகத்தை போய் ஒரு லீடரே போய் தலைமை கழகத்தை அடித்து உடச்சி அங்கே உள்ள டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனால் அவருடைய கிரெடிபிலிட்டி என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி ஏற்றுக்கொள்ள அவர் எந்த புள்ளியில் அந்த இடத்துக்கு போகிறார்? அவர் அங்கே போனது அது எல்லாமே நீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கா நிற்குது. போனது தப்பு தானே? இல்லை, போனது அப்படிங்கிறது வந்து அந்த நிமிடம் வரைக்கும், அதாவது இன்னைக்கு நீதிபதி சொல்லியிருக்கிறத கூட விட்டுறேன், அன்னைக்கு இருந்த ஸ்டேட்டஸ்கோ படி அங்கே நீங்கள் எல்லாரும் பொதுக்குழுவில் இருக்கும் பொழுது அவர் அந்த அந்த அதாவது உங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு போவதற்கான எல்லா உரிமையும் அந்த நிமிடம் வரைக்கும் அவருக்கு இருந்தது தானே? உரிமையை யாருமே தடுக்கவே இல்லையா? போறேன், நீ யாரும் தடுக்கவே இல்லை, நீங்கள் இப்போ ஏன் உட நீங்கள் சரி போனீங்கல்ல, அங்கே உள்ள டாக்குமெண்ட்லாம் எதுக்கு ஒரு வேன் எடுத்துகிட்டு போகிறீங்க? அடிச்சு உடச்சு ஒரு பேப்பர் அங்கே இருக்கக்கூடிய அவர் வந்து திரு எடப்பாடி அங்கே ஆட்கள் வச்சு எடுத்தாங்கன்னு அவரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது நீ சொன்ன சரி, நீ அங்கே போய் டாட்டா காமிக்கீங்க சார், அதாவது போர்ச்சுகலில் உட்காந்துட்டு அங்கே என்ன நடந்தது? நீங்கள் உங்கள் வாதத்தை எடுத்துக்கணும், போனார் இருந்தார்னு ஒரு வேண்டியான அண்ணாத்தையும் கொடியாக வச்சு டாட்டா காமி யாருக்கு சார்? உங்களை வந்து மியூசிக் அகாடமிக்கு முன்னாலே தடுக்கான் போகக்கூடாதுன்னு தடுக்காங்க போலீஸ். நீ ஒரு நீங்கள் ஒரு லீடரை பற்றி பார்ட்டி அங்கே போனால் வயலன்ஸ் வரும்னு தெரியும், எதுக்கு போறீங்க? ஒன் பார்ட்டி லீடர் ஆஃப் தி பார்ட்டி அலுவலகத்துக்கு போனா ஏன் வயலன்ஸ் வருது? அதாங்க, நீ ஏன் வயலன்ஸ் வருது? சாவியை பூட்டணும், ஒன் பார்ட்டி போய் ப்ரொசீஜர் வரும், பூட்டிட்டாங்கல்ல. நீங்க என்ன நினைக்கீங்க, இந்த பார்ட்டி ஆஃபீஸை சீல் வைக்கணும், உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, பொதுக்குழு உறுப்பினர் உங்கள்கிட்ட இல்லை, பார்ட்டி ஆஃபீஸை சீல் வைக்கணும், அந்த எண்ணத்துலானே நீங்க போறீங்க? நீங்க சொல்றபடி மெஜாரிட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, பார்ட்டியுடைய கட்சி தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் அவர் ஆதரிக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு எதுவும் இதுவரைக்கும் நமக்கு வந்து இல்லை, தெரியாது. ஓபிஎஸ்க்கு இருக்காங்களான்னு தெரியாது, இபிஎஸ்க்கு இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் நீதிமன்றம் வந்து ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு, ரெண்டு பேருக்குமே சம உரிமை இருக்குன்னு தானே இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கு. நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க அது வேற, ஆனால் நீதிமன்றத்தில் அவங்க சொல்லக்கூடாது. நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல இரட்டை தலைமையை வந்து ஒரே ஒரு சின்ன சிம்பிள், அதாவது இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன ஜட்ஜ்மெண்ட்டு, ஆர்கனைசேஷன் எம்எல்ஏஸ் எம்பிசி யார்கிட்ட அதிகமாக இருக்கிறதோ அவன் தான் கட்சிக்கு தலைமை. சிம்பிள் லாஜிக் இதில் ஒன்று. நீங்கள் வந்து நீதிமன்றம் சொல்லிச்சு, அது ஏன் வந்து அந்த சிம்பிள் லாஜிக்கு பல வழக்குகள் அந்த மாதிரி இருந்திருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கிட்ட இருக்கிறாங்க, கட்சி உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்சி பொறுப்புக்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வழக்குகள் இருக்கு. ஆனால் அதிமுக இன்றைய வழக்கு அப்படி இல்லையே, ஏதோ ஒரு இடத்துல சட்ட ரீதியாக அவரும் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு தானே ஒவ்வொரு தடவை நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகும்போது சொல்ல. இல்லை இல்லை, சட்ட ரீதியாக என்ன ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீங்கள் நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புகள் அவருக்கும் சட்ட ரீதியாக ஏதோ ஒரு ஸ்பேஸ் அவருக்கு அதிமுகவில் இருக்குங்கிறத தான் மெஜாரிட்டி என்ன நீதிமன்றத்தில் கேட்குறேன். இல்லை, நீதிமன்றத்தில் வந்து என்றைக்கு வந்து மெஜாரிட்டி டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணுங்கள், யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொன்னால் தானே கேட்க முடியும். இப்போ போயிருக்குது 145% போயிருக்கோம், இப்போ அவர் என்ன இது பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லி போயிருக்காங்க. இதுபோல் தான் நீங்கள் பொதுக்குழு செல்லுமா செல்லாதுங்க வந்து யார் டிசைட் பண்ணணும்? நீங்கள் வந்து பொதுக்குழுடைய உறுப்பினர்கள் கீழே இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் கிளைக்கழகங்கள் சேர்ந்து அவங்க வந்து ஒன்றிய செயலாளர் நகராட்சி செயலாளர் மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்காங்க, இவங்க எல்லாம் ஒரே சைடு இருக்காங்க. நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க? ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஒரு வாக்கில் ரெண்டு பேரையும் ஒரே வாக்கில் தேர்வு செய்கிற அளவுக்கு கட்சி ஒற்றுமையாக கீழே இருந்து எல்லாரும் ஓட்டு போட்டு தான் ரெண்டு பேரையும் தேர்வு செஞ்சாங்க. இல்லைன்னு சொல்லி அப்படி இருக்கும் பொழுது இப்போ திரும்ப நீங்கள் அப்போ ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு வாக்கில் ரெண்டு பேரையும் தேர்வு செஞ்சுருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் தேர்தல் நடத்தியிருக்கிறீங்க, அப்போ அவர் எனக்கும் தானே வாக்களிச்சிருக்காங்கன்னா அவர் இப்போ வந்து அந்த கோல் பண்ணுறாரு. அந்த அந்த எலெக்ஷனே வந்து நல்லன் வாயிடு, ஏன்னா பொதுக்குழு வச்சு அதை வந்து நீங்க இது பண்ணல, அங்கீகரிக்கல, ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடாது. அவர் தான் இன்னைக்கு இன்னைய கரண்ட் நீதிபதியுடைய ஸ்டேட்மெண்ட் படி 23க்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் கோனா அவர் இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் தானே, அந்த நல்லன் வாயிடு இல்லாம போயிருச்சு. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றது, நீங்க அந்த எலெக்ஷன் இல்ல நல்லன் வாயிடு ஆயிருந்தா நீங்க 23ஆம் தேதிக்கு முன்னாலன்னு சொல்லிட்டு போட்டோம். நான் என்ன சொல்றது, நீங்க ஒருங்கிணைப்பாளர் வந்து இருந்தா கூட பொதுக்குழு உறுப்பினர் யார்கிட்ட இருக்காங்க? நீங்க
பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் இருந்தாலும் நீதிமன்றம் அதை ஏத்துக்கல என்று நான் என்ன சொல்றேன். பார்வையில இருந்து ஒரு கேள்வி வருது, சொல்லுங்க. அதாவது கட்சியுடைய பெரும்பாலானோர் இங்க பக்கம் தான் இருக்காங்க, அவர் பக்கம் யாரும் இல்லைங்கிறது கண் கூட பார்த்தா தெரியுது. ஆமா, திருமதி சசிகலா வந்து நானும் பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க, ஆனா அவங்க பக்கமும் இவ்வளவு பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கு நடந்தாலும் அங்கேயும் யாரும் போகல, அதுவும் தெரியுது. அமமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாலும் இதுல இருக்கவங்களாம் அதிமுக தொண்டர்கள்ங்கிறாரு டிடிவி. அப்ப நான்கு பிரிவுகளாக இப்ப அதிமுக இருக்கு அப்படிங்கிற ஒரு பொது பிம்பம் இருக்குல்ல, அதை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லைன்னு சொல்லவே இல்லையா? மெஜாரிட்டி ஆட்டர்கள் பார்க்கணும், நீங்க கட்சியினுடைய அடிமட்ட நீங்க அங்க இருக்க நீங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியினுடைய ஆர்கனைசேஷன் ஆட்டர் இருக்கு. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆஃப்டர் இதுக்கு பிறகு இஷ்யூக்கு பிறகு. இந்த ஆர்ப்பாட்டம் யார் நடத்தினா, யார் அனௌன்ஸ் பண்ணா? எதிர்கட்சி தலைவர் அனௌன்ஸ் பண்ணார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணார், மின்சாரம் கட்டணம் உயர்வு கட்டணம் தமிழ்நாடு புறம் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அது யாருமே மறுக்கல சார், அவர் அவர் பின்னாடி ஆட்கள் இருக்கிறாங்க, யாரும் மறுக்கல. இன்னொரு தடவை ஓபிஎஸ் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும்போது தான் அது டிஸ்பியூட்டே ஆகும், அது வரைக்கும் யாரும் அதை கேள்வி எழுப்பல. ஆனா என்ன கேள்வினா, நீதிமன்றம் வந்து அப்படி உங்களுக்கு கிரீன் வேயா ஒரு கிளியர் பார்த்தா உங்களுக்கு ரோட கிளியர் பண்ணலையே, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் சட்ட ரீதியா ஸ்ட்ராங் ஆகும், நீங்க ஆட்கள் பலத்தோட ஸ்ட்ராங் ஆகும் இருக்கிற மாதிரி தானே நீதிமன்ற தீர்ப்புகள் வருது. நீதிமன்றம் வந்து பொலிட்டிக்கல் விஷயத்துல வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அது ஜென்ரல் லா, அது ஜென்ரல் சட்டம்னே சொல்லலாம். ஜென்ரலாக நீங்கள் டெய்லி போய் நீங்கள் ஒரு கட்சியை நடத்துறதுக்கு நீதிமன்றத்தில் வந்து சொல்ல முடியுமா? அதிமுக தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையிலயோ அல்லது நீங்க வழக்கமா கூடுற பொதுக்குழு நடத்துற ஸ்ரீவாரி மண்டபத்திலேயே முடிச்சுக்கிட்டீங்கன்னா நீதிமன்றம் சொல்றது, நீங்க ஒவ்வொரு பைலாவையும் ஒவ்வொரு முறை திருத்திட்டோம் அல்லது உங்களுக்கு தேவைக்கேற்ப மாத்துறீங்கிறதுனால தானே நீதிமன்றத்துக்கு தேரணும். எந்த ஒரு அசோசியேஷனோ ஒரு கம்பெனியா இருந்தா கூட அவங்க அந்த நெசசிட்டி வரைச்சு இவர் அது டிஸ்பியூட் ஆகலன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து டெமோக்ராட்டிக்குள்ள ஒரு கட்சியுடைய ஜனநாயக உரிமைக்குள்ள வந்துடும். ஆமா, இப்போ அவர் வந்து நீங்கள் இருக்கச்சுமே நல்லா இருந்தார், ஆனால் இப்போ நீங்கள் 2024 2026 எலெக்ஷன் வரைச்சும் இதே பிரச்சனை வரும்ல, யார் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் திரு எடப்பாடி தான் எனக்கு பதவிகள் மேலே விருப்பமே இல்லை அப்படிங்கிறாரு, அவர் வந்து இன்றைக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தார், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, இப்போ கட்சி செயலாளராக ஆகணும்னு விருப்பப்படுறாரு, தொண்டர்களும் விரும்புகிறாங்க நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து பதவிகள் மேலே விருப்பம் இல்லைன்னு தானே சொல்கிறாரு. தொண்டர் யாரும் ஒரு லீடர் விரும்புதா, எம்ஜிஆர் வேண்டாம், எம்ஜிஆர் விருப்பம் இல்லைன்னு சொன்னார், இதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? நீங்கள் அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி மக்களால் இவர் தேர்வு செய்யப்பட்டாரான்னு ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கிறாங்கல்ல, இவர் தலைமையின் கீழே தான் மூன்று தேர்தலை சந்திச்சு அதிமுக தோல்வியை கண்டுச்சுன்ற விமர்சனம் உங்க மேல வைக்க தானே செய்யறாங்க. என்ன தோல்வியை கண்டுச்சீங்க? சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கோம். நீங்க மேற்கு மண்டலம் அவருடைய பகுதியான அவருக்கு வந்து செல்வாக்குள்ள பகுதி அங்க மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார், ஏன் மற்ற மண்டலங்கள்ல அவர் வெற்றி பெறல, அப்ப அவர் எல்லாருக்குமான தலைவரா அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க இல்லையா, அதற்கு என்ன பதில்? மேற்கு மண்டலம் மட்டும் இல்லையா, அங்கேயும் வெற்றி பெற்றிருக்கேன், திருநாள் வெற்றி பெற்றிருக்கு, கன்னியாகுமரி நான் வந்திருக்கேன், அங்கங்கே வந்திருக்கேன் பாருங்க, அப்படி மேற்கு மண்டலம் மட்டும் கிடையாது, மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே அம்மா பிரியர்லேயே வந்திருக்காங்க 10. அதிமுக கோட்டன் தான் மேற்கு மண்டலத்தையே சொல்லுவாங்க, அப்ப அதுல வெற்றி பெறுறதை விட இவருடைய தலைமையின் கீழே இன்னும் சொல்ல போனா இப்ப தஞ்சையில டெல்டா மாவட்டத்திற்கான வந்து ஒரு பாதுகாப்பு விவசாயத்துக்கான அறிவிச்சார், ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப இவர் தலைமையின் கீழே ஏற்கனவே அதிமுகனா மேற்கு மண்டலம் அது வந்து அதிமுகவுடைய கோட்டைங்கிறது ப்ரூவ் பண்ணது, இவர் வந்து ப்ரூவ் பண்ணதுன்னு கேட்பாங்க, அதுக்குதான் ஒற்றை தலைமை தேவைங்கிறது. இவர் வந்தாதான் முடியும். இரட்டை தலைமையினால என்ன பாதிப்பு வந்துச்சு? ஏன்னா நீதிமன்றத்துல அந்த வெர்டிக்ட்ல ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க? இரட்டை தலைமையில சொல்லுங்க, டிசிஷன் எடுக்க முடியல, கேண்டிடேட் செலக்ஷன்ல பிரச்சனை வருது, நீங்க உங்களை வேண்டியால போட்டுருந்தீங்க. ஆனா நீதிமன்றத்துல இரண்டு தரப்புலையும் வாதம் பிரதிவாதம் சமர்ப்பிச்சிருப்பாங்க, ஆனா தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இரட்டை தலைமையினால இதுவரைக்கும் கட்சிக்குள் எதுவும் பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் ஏற்பட்டதா, ஆவணங்கள் இல்லை, ஆவணப்படுத்தப்படல, எதுவும் பட்டியல் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த தீர்ப்புல வருது. அது எப்படி சொல்லிருக்காங்க? தீர்ப்பு நீங்க உள்ளுக்குள்ள நடக்குது, ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டுக்கு தெரியுமா? டாக்குமெண்ட் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் எடுக்கிற பிரச்சனை, முதலமைச்சர் கேண்டிடேட் பிரச்சனை, ஊடகத்துக்கு தெரியும், உள்ளுக்குள்ள ஆட்களுக்கு தெரியும், நீங்கள் அவர் அதை போய் நீங்கள் எப்படி டாக்குமெண்ட்டை போட முடியுமா?
இன்னைக்கும் ஒற்றுமையா இருக்கணும்னு அவர் கேக்குறாருல, இப்பயும் மீண்டும் அந்த அந்த தீர்ப்பு வந்தன்னைக்கு கூட என்ன சொல்றாரு, அவரு எல்லாரும் ஒன்றா வரணும், எல்லாரும் ஒன்றா வரணும், கூட்டு தலைமை சேரணும். அதான் எப்படி ரெட்ட தலைமைக்கு இந்த பிரச்சனை, கூட்டு தலைமைனு எத்தனை தலைமை, யார் யார் யாருக்கு பின்னால போவா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு தலைமைக்கே ரெட்ட தலைமை இருக்கச்சுமே இந்த பிரச்சனை, அதான் எல்லாரும் ஒற்றை தலைமை வேணுங்காங்க. அப்போ ஒற்றை தலைமை வந்து வரைச்சுமே அது ஒற்றை தலைமை நீங்க சொல்றீங்க, அவரு கூட்டு தலைமைங்கிறாரு, நான் தான் பொதுச் செயலாளர்னு சசிகலா சொல்றாங்க, அமமுகவை ஆரம்பிச்சதே அதிமுகவை மீட்கங்கிறாங்க, நீங்க தேர்தலை வந்து பொதுப்படையா கண்டக்ட் பண்ணுங்க, யாரு வேணாலும் போட்டியிடலாம்னு சொல்லுங்க, அப்ப எல்லாரும் போட்டியிடட்டும், அதுல வந்து செல்வாக்கு இவருக்கு இருக்குன்னா வந்துருவாருல்ல, அப்புறம் என்னத்துக்கு நம்ம இது யோசிக்கணும். தேர்தல் அதான் வந்து இப்ப அப்பீல் போயிருக்கோம், அப்பீல் முடிஞ்சுன்னு இது நடந்துடும், பொதுக்குழு வச்சிருவாங்க நீங்க திரும்ப பொதுக்குழு. ஆமா அப்பீல்ல வந்து ஆனா அதிமுகவுடைய இதுல வந்து பொதுக்குழு, நீங்க இப்ப 23க்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் கோ போனாலும் இல்ல உங்க பைலா அப்படியே போனாலுமே அதிமுக தலைமை வந்து பொதுக்குழு அங்கீகரிக்கிறது இல்ல, கடைமட்ட தொண்டன் அங்கீகரிக்கிறது தொண்டன் எங்க இருந்து வர்றாரு, தொண்டன் தான் பொதுக்குழு உருவாக்குதாரு, கிளைக்கழகங்கள் ஒரு ஃபார்ம்ல 25 உறுப்பினர் இருக்காங்க, இவன் தான் ஒரு கிளையை உண்டாக்குதாரு, இந்த கிளை தான் இது கூட வந்து எடப்பாடி வந்து பொதுக்குழுவுக்கு சாதகமாக அந்த வந்து இத்தனை உறுப்பினர்கள் முன்மொழியணும்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தீங்கல்ல, நீங்க இந்த பொதுக்குழுவுல கொண்டு வந்தீங்க, அது இப்போதைக்கு இருந்தாலும் நாளைக்கு நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அதை பத்தி பேசு பொருள் ஆகும், அப்ப நீங்க திரும்ப தேர்தல் நடத்தும் போது அந்த விதிப்படி நடத்துனீங்கன்னா அது வந்து கடைக்கோடி தொண்டர்கள் வாக்களிக்கிறதுன்னு எம்ஜிஆர் வச்சதுக்கு எதிராக நீங்க ஒரு அதாவது நாட்கள் மாற மாற காலங்கள் மாற மாற சிஸ்டமும் மாறுது. நீங்கள் அம்மா பொதுக்குழு செயலாளர் கட்சியுமே அம்மா பொதுக்குழு மனு தாக்கல் பண்ணுவாங்க, இடம் ரெண்டு பேரும் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு அது? அதே இது கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அவர் எலெக்ஷன் போடச்சுமே வந்து தாக்கல் பண்ணாங்க. அப்போ இந்த சிஸ்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தானே, லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ, நீ யார் வேணாலும் புதிப்பான், ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ப்ரப்போசல் 10 பேர் வாங்குவாங்க, இல்லாட்டா எல்லாரும் தான் ராஜ்யசபா எம்பி ஃபைல் பண்ணிட்டு போயிருவாங்களே, எல்லாரும் தான் போயிடும், அதுக்காண்டே ஒரு சிஸ்டத்தை மாற்றாங்க நீங்கள். இல்லை ராஜ்யசபா தேர்தல் மாநிலங்களவை தேர்தலுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும், வாக்களிக்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இல்லை இல்லை இத்தனை எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை, அவங்கள வந்து நாமினேஷனுக்கு கட்சியுடைய செயல்பாடு, அந்த கட்சியுடைய ஆதரவுங்கிறது இல்லை, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனால் உங்கள் கட்சியில் தான் ஒரு விதி வச்சிருக்கிறீங்க, அடிப்படை தொண்டர்கள் வாக்களிக்க போகிறாங்க, பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் குவாலிஃபிகேஷன் கொண்டு வர வேண்டியது இல்லையா, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லை. நீங்கள் நீங்களே தான் சொன்னீங்க, அம்மா இருந்த இடத்துல யாரையும் வைத்து பார்க்க முடியாது, நிரந்தர பொதுச் செயலாளராக நாங்கள் வச்சிடறோம், அந்த பொதுச் செயலாளருங்கிற பேரையே நாங்கள் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நீங்கள் அப்போ ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பெயர் மாற்றமே கொண்டு வந்தாச்சு, இப்போ திரும்ப பொதுச் செயலாளர்னு போனால் அன்னைக்கு நீங்கள் அவர் மீது அதாவது இந்த கட்சியை வழி நடத்தி இவ்வளவு நாட்கள் அமன்மெண்ட் கொண்டாட தப்பு கிடையாது இல்லை, நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறது அந்த கட்சி காலத்துக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கான ஜனநாயக உரிமை அனைத்தும் இருக்கிறது. ஆனா நீங்களா தான் சொன்னீங்க இந்த வார்த்தையை, வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது, ரெண்டு பேர் இருக்கச்சுமே இந்த வார்த்தையை சொன்னது ஒண்ணு, ஏன்னா அதுல பயனால இருக்கதான் நம்ம சொல்ல முடியும், அந்த சிச்சுவேஷன் இப்ப மாறிட்டு, அதனால அதுக்காக பொதுச்செயலாளர் எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான். நீங்க அதிமுக வந்து சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியா தான் இவ்வளவு நாட்கள் நின்று, ஆனா இப்ப ஒரு சாதிய பாகுபாடா இருக்கு, சாதிய பிளவு உள்ள இருக்கு அப்படிங்கிற விமர்சனம், இன்னும் நீங்க நியமிக்க கூடிய ஆட்களை கூட சாதி கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடிய சூழல் இன்னைக்கு வந்து, அந்த சூழல் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதிமுகவுக்குள்ள உருவாகிருச்சு. இனி வந்து ஒரு போஸ்டிங் போடணும்னாலும் இந்த சாதியிலேருந்து ஒரு ஆள் அந்த சாதியிலேருந்து ஒரு ஆளுன்னு பார்க்கிற அளவிற்கான சாதிய பிளவு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்று வைக்கவே இல்லை,
எனக்கு தெரிஞ்சு இப்படி ஜாதி எல்லாம் வரவே இல்லைங்க. எல்லா ஜா எல்லா கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, நீங்கள் எந்த கம்யூனிட்டிலன்னு சொல்லுங்க போகும். எல்லா கம்யூனிட்டியும் ஆஃபீஸ் பெற தான் இருக்காங்க. எந்த கம்யூனிட்டி இல்லைன்னு சொல்லுங்க போகும். எல்லா கம்யூனிட்டியும் ஆஃபீஸ் பெற வந்துருந்தாங்க. நீங்கள் துணைச் செயலாளர், துணை பொருளாளர், பொருளாளர், தலைவர், செயலாளர் எல்லாருமே வராங்கண்ணா. தலைவர் முஸ்லீம்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதில் என்ன, அதில் என்ன ஜாதி மதம் இருக்குது? இதுவரைக்கும் அதிமுகவில் இருந்த அந்த பெயர் இன்னைக்கும் நீடிக்குதாங்கிறது நீடிச்சிட்டு இருக்கு. எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் மதச்சார்பின்மை கட்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நாங்கள் திராவிட சித்தாந்தத்திலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு திராவிட சித்தாந்தத்தோடு தான் அதிமுக செயல்படுகிறதா, மாநில உரிமை சார்ந்து அதிமுக பேசுதா, சொந்த கட்சி பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்காங்க, மக்களுக்காக பேசலைங்கிற விமர்சனம் உங்கள் மேலே இருக்குது? மக்களுக்காக பேசுதோ சொந்த கட்சிக்காக பேசிகிட்டு இருக்கோம். மக்களுக்காக என்ன பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் மக்களுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டுட்டுருக்கோம், எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்கோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மாநில அரசை எதிர்க்கிறீங்க, மத்திய அரசை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, மத்திய அரசுக்கும் அதில் பங்கு இருக்கு. அறிக்கை விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பெரும்பாலான இடங்களில் நீங்கள் மத்திய அரசுடனான எதிர்ப்பை எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணுறதில்ல. இப்போ ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை. இதே கடந்த காலங்களில் ஆளுநர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இது ஆளுநருடைய வேலையில்லைன்னு எதிர்கட்சியாக திமுக வந்து போராடுது. ஆனால் அன்னைக்கு அதிமுகவுக்கு ஆளுங்கட்சியாக இருந்த போதும் கூட அதிமுகவிற்கும் அந்த உரிமை சார்ந்து தான் அந்த போராட்டத்தை திமுக வைக்குது. இன்றைக்கு திமுகவுக்கும் ஆளுநருக்குமான மாநில உரிமை சார்ந்த பிரச்சனையில அதிமுக மௌனம் காக்குதுன்னு தானே உங்க மேல சொல்றாங்க. நீங்க எந்த அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடந்து போயிடுறீங்க? இல்ல இல்ல, அவங்க நாங்க எந்த எதுல மௌனம் காட்டுறோம்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க ஆளுநருடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்றுக்காவது ஆளுநர் எதை உரிமை மீறினார் அதை சொல்லுங்க. நீங்க எதுவுமே உரிமை மீறல். அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரே இல்லாமல் நடத்துறது வந்து உரிமை மீறல்னு இன்றைய ஆளும் கட்சி சொல்லுது. அதாவது துணைவேந்தரே இல்லாம அவரே வந்து ஒரு பட்டமளிப்பு விழா நடத்துறாரு. அவரே வந்து இன்றைக்கு வந்து பில்லுல ஒரு இன்னைக்கு திருப்பி அனுப்புறது வரைக்கும் வந்துருக்கு. இது வந்து டிசைட் பண்ணது வந்து ஆளுநரா கவர்மெண்டான அந்த பில்லு வந்து பெண்டிங்காக இருக்குங்க. கவர்னர்கிட்ட பெண்டிங் இருக்கு. அவர் ஒரு கொரி கேட்டிருக்காரு இந்த யூஜிசி கண்டன ப்ரோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி சான்ஸ். இது வந்து ரொம்ப காலமாக எம்ஜி புரட்சி தலைவர் காலத்திலேருந்தே இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பிரச்சனை இருக்குது. அதனால் இது எல்லா காலத்திலையும் வரக்கூடிய பிரச்சனை. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய இடத்துல உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு முதல் அறிக்கை அல்லது முதல் அவருடைய கருத்துங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பார்த்து பழகிய ஒன்று இல்லை. அப்படி இன்னைக்கு அதிமுக இல்லைங்கிறது தானே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா மோடியா லேடியான்னு கேட்டாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் உங்கள் கட்சிக்குள்ள பிளவு வந்தப்ப கூட எங்களை சேர்த்து வச்சது வந்து பிரதமர்னு சொல்றாரு. ஓபிஎஸ் சொன்னார் இல்லையா, உங்களை சேர்த்து வச்சதே பிரதமர் தான் அப்படின்னு அவர் தானே வெளிப்படையாக சொன்னார். அந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் சொன்ன கருத்துக்கு பிரதமர் தரப்புலையும் மறுப்பு வரல, நீங்களும் அதை மறுக்கல. உங்க தரப்பு அவரு சொல்லிருக்காரு, நாங்க யாரும் சொல்லவே இல்லை. அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லவே முடியாது. இல்ல அவரு தான் சொல்லுறாரு அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையா. அப்ப அவங்க பிஜேபி வந்து ஏடிஎம்கே விஷயத்துல எந்த விஷயத்தையுமே தலையிட்ட மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலையா இல்ல உண்மையாகவே அது நடக்கலன்னு சொல்ல வரீங்க? உண்மையிலேயே வந்து என்ன பொறுத்தளவுல பிஜேபி வந்து இன்னொரு கட்சி விஷயத்தில் தலையிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து பாஜக தான் வந்து அதிமுகவின் பிளவை உண்டு செய்கிறது. அவங்க எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய வலுவான கட்சியை வந்து அவங்க பிளவுபடுத்துறது வந்து பாஜகவுடைய ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை தான் அதிமுகவிற்குள்ளே இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்தை உங்கள் கட்சியிலிருந்து இன்னைக்கு வெளியேறிய இல்லை வெளியேற்றப்பட்ட சிலரும் சொல்கிறாங்க. அரசியல் விமர்சகர்களும் இந்த கருத்தை சொல்றாங்க. ஆனால் அதிமுகவுடைய நிலைப்பாடு பாஜக உங்கள் கட்சிக்குள் கட்சி பிரச்சனைக்கு காரணமா இல்லையா, இதுக்கு உங்களுடைய பதில்? தவறு, அது தவறான கருத்து. இது இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் தானே. ரெண்டு தலைவர் இருக்காங்க, ஒரு இதுவத்தம் போய்கிட்டே இருக்கு, ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க, அப்போசிஷன் வருது. அப்போசிஷன் வரைச்சுமே அதே செட்டப்பில் போக முடியல. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து அடுத்த என்ன 24 வருது, 26 வருது, சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஏதாவது நீங்கள் ரெண்டு தலைமை வச்சே ஓட்டது கஷ்டம். இப்போ புதுசாக வந்து நாங்கள் வந்து இன்னமும் நாங்கள் கூட்டு தலைமைன்னு சொல்லுதீங்க. அதனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வந்து இந்த முடிவை எடுத்தது. இதில் பிஜேபிக்கோ யாருக்குமே ரோல் கிடையாது. இல்லை
இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்க சொன்னது வந்து முற்றுப்புள்ளி மாதிரி தெரியலையே. இன்னும் தொடர்ந்து அது வந்து நீண்ட போராட்டமாகவே இருக்கு. நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதுக்கு எப்போதுதான் தீர்வு? அம்மா ஆரம்பிச்சுமே அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு நீங்க சொன்னது, நீங்களே சொன்னீங்க, திருநாகரசு கேஸ் போட்டாருங்க. அவங்க வந்து 96 ஒரு கேஸு. அவங்க கூட இருந்த மினிஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் பவர்ஃபுல் மந்திரியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் புதுச்சேரியில் நான் ஆசைப்பட்டேன். அதெல்லாம் தாண்டி தானே அம்மா வந்து ஆட்சி அமைச்சாங்க. அவங்க ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக ப்ரூஃப் பண்ணதுனால ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க எதிர்கொண்டது வேறு மாதிரியாக எதிர்கொண்டாங்க. பெரிய அளவில் அது வந்து 4.5 வருஷமாக அவங்க இறந்த நாளிலிருந்து தொடர்ந்து நீங்கள் 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சு இப்போ இப்பயும் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 5.5 வருஷம்னு வச்சுக்கோங்க. 5.5 வருஷமாக உங்கள் கட்சி பிரச்சனை மட்டும்தான் பிரதானமாக பேசப்படுது. அது வந்து எப்போ தீர்வுங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியும். அம்மாவுக்கு 89 பிரச்சனை வந்தது, 96 பிரச்சனை வந்தது, 2006 பிரச்சனை வந்தது, 2011 பிரச்சனை வந்தது. அவங்க பிரச்சனையே தானே வண்டியை ஓட்டினாங்க. பிரச்சனை வெளியில் தெரியாதுல்ல. நீங்கள் இருந்தவங்க எல்லாருமே தனி கட்சி. அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க பூரா பொதுச்செயலாளர். நீங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லும் பொழுது அது வந்து இன்றைக்கு திரு எடப்பாடிக்கோ திரு ஓபிஎஸ்க்கோ அது பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு எலெக்டட் லீடராக அவங்க பல ப்ரூஃப் பண்ணவங்க அவங்க. இவர் இப்போ இவர் தானே இதான ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் நான் சொன்னேன்ல, 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சு இப்போ ஒரு ஒரு வருஷம் எதிர்கட்சியாக இருக்குது. இப்போ தான் அவர் ஒற்றை தலைமை வந்து கட்சிக்காரன் விரும்புதாங்க, தொண்டர்கள் விரும்புதாங்க, ஆஃபீஸ் பேர விரும்புதாங்க, எல்லாருமே விரும்புதாங்க. இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இது முடியறதுக்கு எப்படி ஒரு 3 மாதம்? இல்லை, இந்த ஒற்றை நீதிபதியுடைய கருத்தை வந்து அந்த பேட்டி திரு எடப்பாடியுடைய பேட்டியில் பார்க்கும் பொழுது அவர் வந்து அது ஒரு ஒற்றை நீதிபதியுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி கடந்த மாதிரி அந்த தீர்ப்பை கடந்த மாதிரி தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு எதிர்கட்சிக்கு அது யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், எதிர்கட்சிக்கான ஒரு மேல்முறையீட்டுக்கான ஸ்பேஸோ வாய்ப்பே கொடுக்காம 9 மணிக்கு ஒரு தீர்ப்பு வாங்கி நீங்கள் வந்து உடனடியாக பொதுக்குழுவை கூட்டினீங்கல்ல அன்னைக்கு 9 மணிக்கு தான் ஷெட்யூல் போட்டோம். ஒன்பது மணிக்கு தீர்ப்பு கொடுத்த அதே தீர்ப்பின் கீழ் நடத்தப்பட்ட பொதுக்குழு தான் இப்ப வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ்கோ தான் செல்லும். அன்றைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் செல்லாதுங்கிற மாதிரி தானே இப்போ ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டேட்டஸ்கோ டுடேன்னு இருக்காங்கல்ல, அது என்னாச்சு? அந்த இடத்துல தான் கேள்வி. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட்டஸ்கோ டுடேன்னு சொல்லிட்டு கேஸை ஃப்ரெஷ்ஷா நடத்துங்கன்னு திருப்பி ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஆமா. அப்ப கேஸை ஃப்ரெஷ்ஷா நடத்துங்க அப்படிங்கும் பொழுதே இவருக்கான ஸ்பேஸும் இந்த நீதிபதிக்கும், அதாவது இங்க உயர்நீதிமன்றத்துக்கான அல்லது வந்து உரிமையியல் நீதிமன்றத்துக்கான ஸ்பேஸை சுப்ரீம் கோர்ட் வழங்கிருச்சு. நீங்க இப்ப மேல்முறையீடுக்கு அங்க போறதுங்க சரி, ஆனா ஃப்ரெஷ்ஷா நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, திரும்ப டைம் 1ல இருந்து டைம் லைன்ல இருந்து நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்டேட்டஸ்கோ தானே இன்னைக்கு செல்லும். ஏ நான் திங்கள் செவ்வாய்க்கிழமை அப்பீல் வந்தது இல்லை உங்களுக்கு, திங்கள் மண்டே அப்பீல் வருது இல்லை, வி வில் சீ தி அப்பீல். இப்படியே நீதிமன்றத்திலேயே வழக்க நடத்தி கட்சியை நடத்த முடியாது இல்லை. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகல இல்லை. நீங்க போகல, ஆனாலும் சட்ட ரீதியாக அவருக்கு ஒரு ஹோல்டு இருக்கிறதுனால நீங்க போகணும். உங்களையும் இழுத்துக்கிட்டு போறாருனே வெச்சுக்கோங்களேன். சட்ட ரீதியாக நீதிமன்றம் உருவாக்கிருச்சு இல்ல, எதுக்குமே ஒரு எண்டு வரும் இல்லையா? யார்ட்ட ஆர்கனைசேஷன் இருக்கு, யார்ட்ட எம்எல்ஏ இருக்கு, எம்பி, அதுக்கு ஒரு முடிவு வரும் இல்லையா? தேர்தல் ஆணையத்துல தொடங்கி நீதிமன்றம் வரைக்கும் யார் தலைவர் அப்படிங்கறதே குழப்பத்திலேயே இருந்தா அது தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை. எல்லாருமே வந்து எடப்பாடி வந்து ஏத்துக்கிட்டாச்சா? நீங்க அவர்கிட்ட நீங்க உங்களுக்கே தெரியும் எத்தனை 60 இங்க இருக்குன்னா, அவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை மாவட்டம் இருக்காங்க, இது ஊரறிஞ்ச உண்மை. அவர் அதை தான் நான் திரும்ப சொல்லுவேன், எத்தனை நாள் இது போகும், அது எத்தனை நாள் போகுங்கிறது தான் எனக்கு தெரியாத மாதிரி இருக்கு. நீதிமன்றம் வந்து ஏதோ ஒரு சட்ட ஹோல்டு அவர்கிட்ட, நீங்க சட்ட ரீதியாக நகர்வ நகர்த்தலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சட்ட ரீதியாக நகர்த்திட்டு தான் இருக்கோம், இதுக்கு ஒரு எண்டு வரும்.
இல்லை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அன்றைக்கி வந்து வெளியே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார். ஆனால் அதற்கு சற்றும் அடுத்த அதாவது அடுத்த ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறி உங்களுக்கே எதிராக மாறுது. ஆனால் திரும்ப வந்து நீங்கள் அதையும் தாண்டி ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருது, அந்த தீர்ப்பு அடிப்படையில் ஒரு பொதுக்குழுவை கூட்டுறீங்க, நீங்கள் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவைத்தலைவருக்கு எல்லா பவரும் இருக்குது, அவைத்தலைவர் அதாவது ஐந்தில் ஒரு பங்கு அவைத்தலைவர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தாலே நடத்தலாம். ஆனால் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க, அவைத்தலைவருக்கு தற்காலிக அவைத்தலைவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பயிலால சொல்லியிருக்கு, பயிலால நீங்க சொல்றீங்க. ஏன்னா தீர்ப்பு வந்து இப்படிதான் அப்பீல் போறோம்ல, நீங்க தீர்ப்பு தான் அப்பீல் தானே போறோம். அப்ப இப்படி ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து நீங்க அப்பீல் மட்டுமே மாறி மாறி போயிருக்கான, எதிர்காலம் என்ன ஆகிறது? இது ஒரு மிஞ்சி போனா ஒரு ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். மிஞ்சி போனா ஒரு ஒரு மாதம் 5.5 ஆண்டுகளாக நடக்கிற போராட்டம் இன்னும் ஒரு மாதம் 5.5 ஆண்டுகாலம் 4.5 ஆண்டுகாலம் எந்த போராட்டமும் கிடையாது. அவ்வப்போது இந்த பிரச்சனைகள் அதிமுக அம்மாணி அதிமுக புரட்சி தலைவர் அம்மாணின்னு உங்க கட்சியிலேயே ரெண்டு பேரை உட்கார வச்சு விவாதம் நடத்திருக்கோம் இதே அரங்கத்துல. அப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். நீங்க கவலைப்படாங்க, கூடிய விரைவில் முடிவு வந்துடும். சசிகலாவையும் தினகரனையும் மீண்டும் சேர்க்கணும், எல்லாரையும் யாரெல்லாம் கட்சியிலேருந்து நீக்கினாங்க விடுபட்டாங்க வெளியேற்றப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்க்கணும்னு ஓபிஎஸ் வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறார். உங்களுக்கான அழைப்பு அது, உங்க அழைப்பை நீங்க நிராகரிச்சிட்டாரு. திரு எடப்பாடி வந்து அவருக்கான அழைப்பை நிராகரிக்கிறாரு. ஆனா அவருடைய அந்த அழைப்பு குறித்து உங்களுடைய பார்வை, இப்ப சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்ப்பது குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இவரு யாரை எதிர்த்து தர்மத்தை ஆரம்பிச்சாங்க, யாரை எதிர்த்து தர்மத்தை ஆரம்பிச்சாரு, சரி அது போட்டும். விசாரணை கமிஷன் கேட்டார், யாரை ஏற்று விசாரணை கமிஷன் கேட்டார், எதுக்காண்டி விசாரணை கமிஷன், யாருக்கு மேலே விசாரணை கமிஷன் கேட்டார்? அவர் தான் தர்மயுத்தம் நடத்தினார், சசிகலாவுக்கு எதிராக தர்மயுத்தத்தை தொடங்கினார். அதன் பிறகு வந்து அம்மாவின் மறைவு குறித்து வந்து விசாரணை நடத்தணும், சட்ட விசாரணை நடத்தணும்னாரு, எல்லாம் சரி. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், அன்றைக்கு அதாவது நீங்கள் ஆட்சியில் அன்றைக்கு திரு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ஆட்சியில் ஊழல் நடக்கிறது, அதுக்கு எதிராக போராட்டம் நடத்த போகிறேன்னு சொன்னார் இல்லையா? அதை ஒன்று சொன்னார். உங்களுக்கு நாங்க துணை இருக்கோம்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அவர் இந்த கட்சி ஊழல் கட்சி, ஊழலா இந்த ஆட்சி இருக்கு, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறேன்னு சொன்னாரு. அதன் பிறகு உங்களுக்கு எதிராக வாக்களிச்சாரு, அதன் பிறகு வந்து அன்னைக்கும் வந்து திமுக நாங்க உங்க கூட இருக்கிறோம் துரைமுருகன் ஒரு சமிங்கை கொடுத்தாரு சட்டமன்றத்துல, அதையெல்லாம் தாண்டிதான் நீங்க சேர்த்துக்கிட்டு தான் துணை முதல்வர் கொடுத்தீங்க, ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுத்தீங்க, அப்ப நீங்களும் சாதகமா மாறிக்கிட்டீங்க. அதெல்லாம் தெரியுங்க, ஒரு அதெல்லாம் நீங்க இது ஒரு தப்பு நடக்கல. அதாவது ஒருத்தர் மறப்போம் மன்னிப்பு மாதிரி நாங்கள் அன்னைக்கு மன்னிச்சுட்டோம், அவரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டுங்க நீங்கள், அதனால் அவரை சேர்த்துக்கிட்டோம் நீங்கள். அவரால் எந்த பிரச்சனை வந்தது அவருக்கே தெரியும், அவரே பிரச்சனையை உணர்ந்து அவரே வந்து சேர்ந்துக்கிட்டார் நீங்கள். ஆனால் அதுக்கு அவர் வேறு காரணம் சொல்லுதார், நான் இன்னார் சொல்லி தான் வந்து அப்படின்னு அவருக்கு உங்கள்கிட்ட பேட்டியில் சொல்லுதார். என்னை பொறுத்த என்ன இவ்வளவு செய்துக்கிட்டு இவர் இப்போ என்ன சொல்லுதார், கூட்டுத்திறமைங்கிற எனக்கு கூட்டுத்திறமை அர்த்தமே புரியலை. கூட்டு தலைமைங்கிறது ஜனநாயகத்தில் நல்லது தானே? இப்போ எந்த எந்த கட்சியில் கூட்டு தலைமை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம், எந்த எந்த நேஷனல் பார்ட்டியில் கூட்டு தலைமை இருக்குது, எந்த ரீஜனல் பார்ட்டியில் கூட்டு தலைமை? பாஜகவில் தலைவர்னு ஒருவர் இருப்பார், ஆனால் அங்கே எடுக்கக்கூடிய முடிவு கூட்டு முடிவாக தானே இருக்குது. அது வெளியே ஒரு ஆள் தானே கையெழுத்து போட முடியும், அங்கே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரலை. அவங்க தலைமையும் ஒருத்தவங்க எனி நேஷனல் பார்ட்டி எடுத்துக்கிட்டே நீங்கள் அவங்க தான் சீட்டில் போய் உட்கார முடியும், யார் தலைவரோ அவங்க தான் சீட்டில் போய் உட்கார முடியும், கூட்டு தலைமை போய் உட்கார முடியாது. இல்லை இங்கே காங்கிரஸ் எடுத்துக்கிடுங்க, ரீஜனல் பார்ட்டி எடுத்துடுங்க, ஒரு தலைவர் தான். ஒற்றை தலைமைங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல ஒற்றை கூட்டு தலைமைங்கிறது அன்அஃபிஷியல் உண்டு எடுத்துக்கிட்டது நீங்க, இவர் அப்படியே சொல்லவே இல்லையா கூட்டு தலைமை. இரட்டை தலைமையை தான் அவர் குறிப்பிடுறாரு, இரட்டை தலைமையா 4.5 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க. இப்போ கூட்டு தலைமை வந்துட்டாரு, இப்போ இரட்டை தலைமை இல்ல கூட்டு தலைமை வந்துட்டாரு. இது ஒரு புது முயற்சி, இரட்டை தலைமையே அதிமுகவுக்கு புது முயற்சி தானே? இல்லையே, கூட்டு தலைமைங்கிறது அதிகாரத்தை இரட்டை தலைமையை பரவலாக்குறதுல அதிமுக வந்து ஒரு இரட்டை தலைமையே உன்னத்தி ஏறா இருந்து போங்க. இரட்டை தலைமையிலே பல்வேறு பிரச்சனைகள் வந்தாச்சு, இப்ப கூட்டு தலைமையில நீங்க அதான் கேட்கேன், இது இப்ப இருக்கச்சுமே இன்னாரால அன்னாரால சொல்லிச்சுமே கூட்டு தலைமை இருக்கு எப்படி? இப்ப நீதிமன்றம் ஒன்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஒரு ஆணையர் முன்னிலையில திரும்ப இதே பொதுக்குழுவை ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுங்க அப்படின்னு, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அப்பீல் எல்லாம் முடியட்டும், அப்பீல் முடிஞ்சா சொல்ல முடியும். இந்த தீர்ப்பை நீங்க தீர்ப்பா எடுத்துக்கலப்ப
அந்த தீர்ப்பு நிறைய இது இருக்கு இல்லையா, ஃபிளா இருக்கு இல்லையா, அந்த போய் நீங்க நாங்க போய் இப்ப ஒரு 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 தீர்ப்பு கொடுத்தா அதுக்கே அப்பீல் நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க, அதுக்கு ஒரு தீர்ப்பு வருது, உயர் நீதிமன்றத்துக்கு போறீங்க, அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க, அது உங்களுக்கு சாதகமாகவோ இல்ல அவங்க ஃபிளா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அப்பீல் போவாங்க. இப்படியே இருந்துச்சுன்னா 3 மாசம் தான் எல்லாமே, வித்தின் 3 மந்த்ஸ் எல்லாம் எவ்வளவு நாள் கோர்ட்டை நீடிக்க முடியும்? டிஸ்போசல் கொடுத்துருவாங்க, நீங்க ஏதாவது ஒரு முடிவு வரும் இல்லாமா? இது இனிமேல் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்வதற்கான வாய்ப்பே இல்லையா? இல்ல, சசிகலா டிடிவியும் சேர்வதற்கான வாய்ப்பே இல்லையா? அது ஓபிஎஸ் தான் கேட்கணும், இங்கே கிடையாது, அது ஓபிஎஸ் தான் சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாருல தனியாட்டு. அவர் ஒட்டுமொத்த அதிமுகன்னு பார்க்கும்போது எல்லாரும் தானே சேர்த்து உள்ளடக்கியது தானே? இபிஎஸ்ஸை பொறுத்தல அன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாரு பேட்டியில், எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், இதுதான் ஏடிஎம்கேன்னு தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு மேலே என்ன பதில் சொல்ல முடியும்? தலைவர் என்ன சொல்றாரு அதான் தொண்டர் இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.